பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய 4000 திவ்ய பிரபந்த தொடரில் பெரியாழ்வார் திருமொழியில் 3 பத்தில் 7 திருமொழியை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். இந்த 7 திருமொழியிலே மாயன் மேல் மகள் மால் உருகின்ற கோலம், மால் உறுதல் என்றால் அந்த இறைவன் மீது காதல் கொள்கின்ற அந்த தன்மையை தாயவள் கூறல் என்று சொல்லி தலைப்பிட்டிருக்கிறார்கள். ஆக எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் இப்பொழுது அவன் ஆயர்பாடியிலே கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறான். அந்த கண்ணன் மீது தன் மகள் காதல் கொண்டிருப்பதாக ஒரு தாய் கூறுகின்ற கூற்றாக இங்கே பெரியாழ்வார் அருளியிருக்கிறார். ஆக இவையெல்லாம் என்ன என்று சொன்னால், சங்க இலக்கிய வாய்பாடு மரபுகள். சங்க இலக்கியத்திலே அகப்பொருள் மரபு என்ற ஒன்று இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட அகப்பொருள் மரபினை பிற்காலத்திலே அப்படியே படியெடுத்தது போன்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தம்முடைய பாடல்களிலே பயன்படுத்தினார்கள் என்பதை ஆய்வாளர்கள் மிக அருமையாக எழுதி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த 7 திருமொழியானது ஒரு தாயின் கூற்றாக அமைந்திருக்கிறது. என்ன செய்தி என்றால், இங்கே தலைமகனாகிய கண்ணபுரானை களவு ஒழுக்கத்திலே சேர்ந்தவள் ஒரு தலைமகள். அப்படிப்பட்ட தலைமகள் அவன் பிரிந்திருந்த நிலையிலே பொறுக்க இயலாமல் வருந்தி உடல் மெலிந்து வடிவம் வேறுபட, அதை கண்ட தாயார் இதற்கு காரணம் என்ன என்று அவளுடைய உயிர் தோழியை கேட்க அவள் உண்மையை கூற, அது கேட்ட தாயார் இவளுடைய இளமையையும் செயலின் பெருமையையும் கூறி முறையிடுவதாக இத்திருமொழி அமைந்திருக்கிறது. ஆக இந்த திருமொழியானது ஐய பொழுதி என தொடங்குகின்ற ஒரு சொல்லை கொண்டு தொடங்குகிறது. ஆக வரிசையாக இந்த திருமொழியில் உள்ள பாசுரங்களை காண்போம். ஐய பொழுதி உடம்பளைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அள்ளள். ஐய பொழுதி உடம்பளைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள். கையில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்து மிளல் பையரவு அணைப்பள்ளியான பையரவு அணைப்பள்ளியானொடு கை வைத்து இவள் வருமே. மிக அழகான ஒரு கற்பனை. ஒரு சிறுமியாக இருக்கின்ற பெண்ணே இறைவன் மீது காதல் கொண்டதாக இங்கே சொல்லுவது இருக்கிறதே, இது பக்தியினுடைய உச்சம் என்று நாம் கருத வேண்டும். ஆகையினாலே அந்த பெண் என்ன செய்கிறாராம், ஐய பொழுதி உடம்பளைந்து என்று சொன்னால், அதாவது தெருவிலே விளையாடுகின்ற பெண். அப்படி தெருவிலே விளையாடுவதனாலே உடல் முழுவதும் புழுதி படிந்து புழுதியை பூசிக்கொண்டிருக்கிறாள். அடுத்து அவள் பேச்சும் அலந்தலையா என்றால், அவள் பேச்சு கூட எப்படி இருக்கிறது என்றால் ஒரு கலக்கமுற்றவள் போல பேசுகிறாள். அடுத்து இவள் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா, அதாவது செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வல்லள் அல்லள். அதாவது ஒரு சிற்றாடையை கூட, நூலால் செய்யப்பட்ட சிற்றாடையை கூட சரியாக உடுப்பதற்கு கூட தெரியாத அந்த இளமை பருவமுடையவள். ஆக அவள் எவ்வளவு வயதுடையவள் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய நூல் மரபிலே உலா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மரபு சிற்றிலக்கியத்தில் இருக்கிறது.
அதில் அதாவது பெண்களின் பருவத்தை சொல்லும் பொழுது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று ஏழு பிரிவாக பிரிப்பார்கள். இதில் இங்கே ஒரு பேதை பெண்ணை வர்ணி, அதாவது பேதை பெண் சொல்வது போல இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார் பெரியாழ்வார். ஆகையினாலே அந்த பெண் சிறிய அந்த சிற்றாடையை கூட உடுத்து தெரியாத வயதில் இருக்கின்ற ஒரு பேதை பெண். அவள் என்ன செய்கின்றாளாம், கையில் சிறு தூதையோடு என்று சொன்னால், அதாவது தன்னுடைய கையில மணல் சோறு ஆக்குகின்ற சிறு பானையை வைத்திருக்கிறாளாம். அப்படி என்று சொன்னால் அவள் எவ்வளவு இளம் வயது உடையவள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆக தெருவிலே புழுதியில் விளையாடுகிறாள். அங்கே இருக்கின்ற மணலை அந்த மண்பாண்டம் போன்று இருக்கின்ற சிறு சிறு சொப்புகள் என்று சொல்வார்கள், அந்த மணற்சோரை ஆக்குகின்ற சிறு பானை அதை வைத்திருக்கிறாள். அடுத்து இவள் முற்றில் என்று சொன்னால், அதாவது சிறிய முறத்தையும், அந்த மணலை கொழிக்கக்கூடிய சிறிய முறத்தையும் விளையாட வைத்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்படிப்பட்ட இளம்பருவத்திலேயே இவள் என்ன செய்தாள் பாருங்கள், முற்றில் பிரிந்தும் இழள். அவள் தம்முடைய மணாளனாக கருதுகின்ற அந்த இறைவன் இருக்கிறானே எம்பெருமான், அந்த வைகுண்ட மூர்த்தி, அந்த பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன், அவனை பிரிவதற்கு தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கிறாள். ஆகையினாலே இவள் யாரை பற்றி நினைக்கிறாள் தெரியுங்களா, பையரவு அணை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. ஆக பார்க்கடலிலே ஆதிசேடன் என்ற பாம்பின் மீது அறுதியில் கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் இருக்கிறானே, அவனோடு களவொழுக்கத்திலே அவள் கலந்து இவள் அங்கே வருகிறாள். ஆக அவனை பிரிவதற்கு தன்னால் இயலாத நிலையிலே அவள் இருக்கிறாள் என்று சொல்லி, ஆக ஆழ்வார் தம்முடைய பெண் குழந்தை அங்கே இறைவனை காதலிப்பதாக கருதி பாடிய ஒரு பாடல், அது உண்மையாகவும் நேரிட்டு விட்டது. ஏனென்றால் அடுத்து நாச்சியாருடைய திருமொழியிலே பார்க்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் முழுக்க முழுக்க அங்கே திருமாலை காதலனாக கொண்டு வடித்து வடித்து பண்ணி பண்ணி நினைந்து நினைந்து பாடியிருக்கிறார். ஆக அதற்கெல்லாம் தொடக்கமாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த பாடல்கள் என்று நாம் காண வேண்டும். ஆக இங்கே தம்மை தாயாகவும் தம்முடைய மகள் கொண்டிருக்கின்ற அந்த காதலினையுமே இங்கே பெரியாழ்வார் வடித்திருக்கிறார் என்பது போல இது அமைந்துள்ளது. அடுத்து இரண்டாவது பாசுரம், வாயில் பல்லும் எழுந்தில, வாயில் பல்லும் எழுந்தில, மயிரும் முடிகூற்றில, சாய்விலாத குறுந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி, தீ இணக்கு இணங்காடி வந்து இவள் தன்னென்ன செம்மை சொல்லி, மாயன் மாமணிவண்ணன் மேல் இவள் மாலுறுகின்றாளே. ஆக இந்த சிறுமி இருக்கிறாளே மாயன், மாயத்தன்மை உடையவன் மாமணிவண்ணன். ஆக அதாவது கருமை பொருந்திய மணி, நீலமணி இருக்கிறதே, அந்த நீலமணியை போன்ற நிறத்தை உடையவன் மேல் அவன் மீது இவள் மாலுறுகின்றாளே, இவள் காதல் கொள்கின்றாளே. ஆனால் இவளுடைய பருவமோ காதல் கொள்வதற்குரிய பருவமே அடையாத காலத்திலேயே இவள் அங்கே காதல் கொள்கிறாள் என்பதை வியந்து ஆழ்வார் சொல்லுகிறார். வாயில் பல்லும் எழுந்தில, இன்னும் அவளுக்கு பற்கள் கூட சரியாக முளைக்கவில்லை, மயிரும் முடிகூடி கூடிட்டில. ஆக அந்த தலைமுடி கூட என்ன ஆயிற்று என்று சொன்னால், அதை கட்டி முடிக்கக்கூடிய அளவு கூட இன்னும் அது வளரவில்லை. சாய்விலாத குறுந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி, இப்படிப்பட்ட இளமையுடைய இவள் தாய்க்கு அடங்காமல் தன் விருப்பப்படி நடக்கின்ற சில பெண்களோடு சேர்ந்து கள ஒழுக்கத்திலே ஈடுபடுகிறாள் என்று சொன்னால், உடனே தீ இணக்கு இணங்கு ஆடி வந்து இவள் தன்னென்ன செம்மை சொல்லி, அதாவது எங்கே அம்மா போனாய் இவ்வளவு நேரம் என்று கேட்டால், அவள் உண்மை சொல்லாமல் அந்த பிற பெண்களோடு சொல்லி, அதாவது பிற பெண்களோடு சென்று அவள் என்ன செய்கின்றாள் என்றால், விளையாடலாக விளையாடி கொண்டு அவள் என்ன செய்கிறான், மாயன் மணிமன்னன் மேல் இவள் மாலுறுகின்றாளே, அந்த கண்ணனுடைய பெருமையையும் வடிவழகையும் வாய்புதற்றி பேசுகின்றாளே என்று சொல்லி ஒரு தாய் இறங்குவதாக இங்கே இரண்டாவது பாசுரத்திலே பெரியாழ்வார் அருளியிருக்கிறார். மூன்றாவது பாசுரம், பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கல் உரில், சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கல் உராள், கொங்கை என்னும் குவிந்து எழுந்தில,
கோவிந்தனோடு இவளை சங்கையாகி என்னுள்ளம் நாள்தோறும் தட்டுழுப்பாகின்றதே என்று சொல்கிறது. ஆக என் உள்ளம், ஆக தாயினுடைய உள்ளம் என்னாகிறதா, நாள்தோறும் திறந்தோறும் என்னாகிறது என்றால் தட்டுழுப்பாகிறது என்று சொன்னார். தட்டுழுப்பு என்று சொன்னால் தடுமாற்றமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவள் காதலிக்கின்ற பருவம் கூட அடையவில்லை. அப்படிப்பட்ட பருவத்திலே இவள் அந்த திருமால் மீது காதல் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆக இந்த பாசுரத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய இந்த இளம் பிராயத்து மகளை வெளியே அனுமதித்தால் தானே இவள் களவுழுக்கத்திலே ஈடுபட்டு காதலிப்பாள். ஆக இவளை வீட்டிலேயே வைத்துக் கொள்வோம், உள்முற்றத்திலே இருந்து கொண்டே விளையாடச் சொல்வோம் என்று அந்த தாயாகி அவள் கட்டளையிட்டாள். இவ என்ன செய்கிறாள் பாருங்கள், பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கள் உரில். ஆக வெண்மையான மணலை கொண்டு தன்னுடைய வீட்டு முற்றத்துக்குள்ளேயே அந்த சிற்றிலை செய்து விளையாடும் போது கூட என்ன செய்கிறாள் என்று சொன்னால், சங்கு சக்கரம் தண்டு வாள் வில் அல்லது இழைக்கல் உராள். ஆக திருமாலுக்குரிய சங்கு, அவனுக்குரிய சக்கரம், அவனுக்குரிய கதை, அவனுக்குரிய வாள், அவனுக்குரிய வில், இந்த அந்த ஐந்து ஆயுதங்களை தவிர வேறு எவற்றையும் அவள் அங்கே இழைக்கவில்லை. ஆக சிற்றில் இழைத்து விளையாடச் சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்யும், வீடு கட்டி விளையாடும், பணச்சோர் அமைத்து விளையாடும். இப்படி விளையாடுவதை விட்டுவிட்டு வெளியே போக வேண்டாம் என்று சொன்னால் முற்றத்திலேயே மணலை குவித்து இவள் அந்த பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களையும் அவள் வரைந்து அந்த மணலிலே பரப்பி வைத்து கொண்டு விளையாடுகிறாள். இவள் என்ன, இன்னும் அவளுக்கு அந்த காமம் வருவதற்கான நிலை கூட இல்லை, அவ்வளவு சிறுமி இவள். ஆகையினால தான் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில. அவளுக்கு பெண்மைக்கு உரிய அந்த மார்பகங்கள் கூட இன்னும் வளரவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கோவிந்தனோடு இவளை சங்கையாகி என்னுள்ளம் நாடொரும் தட்டுழுப்பாகின்றதே என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இளம்பருவமுள்ள இவளை கண்ணனோடு சம்பந்தமுடையவளாக சங்கை என்றால் சந்தேகம், சந்தேகித்து என்னுடைய மனமானது தினந்தோறும் தடுமாற்றமடைகிறது என்று சொல்லி ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். ஆக இந்த பேதை பருவத்து பெண்ணாக இருக்கின்ற இவள் கண்ணனை போய் காமுற முடியுமா என்று ஒரு தாய் நினைத்து வியப்படைவதாக இந்த பாசுரங்களை அமைத்திருக்கிறார். அடுத்து நான்காவது பாசுரம், ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழுகி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன், அழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மொழையும் பறியாது என்னும் மூதுரையும் இளழே என்று சொல்லுகிறாள். ஏழை பேதை, ஏழை என்பது பெண் என்ற பொருளில் உண்டு, பேதை என்றால் பேதை பருவத்து பேதை பருவத்துக்கு உரியவள். அவர் ஓர் பாலகன் என்று சொல்லுகிறார். அதாவது பாலகன் என்று இங்கே ஆண்பாரில் சொன்னாலும் கூட அவள் சிறுமியாக பெண்ணாக இருப்பதனாலே இங்கே பெண்பால்படுத்தி சொல்லுவதில் சரி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த சிறுவர் என்ற நிலையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வேறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக நீங்கள் அந்த பாலப்பருவத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஆண்களுக்கும் அந்த பெண்ணுடைய குரல் போலேயே அது மென்மையாக இருக்கும். குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாலே தான் அந்த குரல் சற்று மாறுபடுவதை நீங்கள் காணலாம். ஆகையினாலே அந்த வயதிலே ஆண் பெண் வேறுபாடெல்லாம் அங்கே நாம் காண இயலாது. ஆகையினாலே தான் அவர் பாலகன் என்று சொன்னார். ஆக ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழுகி என்று சொல்கிறார். ஆக என் பிள்ளை என்னுடைய பெண் பிள்ளையை என்ன செய்கின்றார்கள், தோழிமார்கள் வந்து விளையாட அழைத்து செல்வதாக வஞ்சித்து அழைத்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக பெண்மகளை எழுகி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை, ஆக அவளுடைய தோழிமார்கள் பலரும் விளையாடுவதற்கு அழைத்து செல்வதாக சொல்லி அழைத்து சென்ற அந்த வஞ்சனையை நான் யாரிடம் போய் சொல்லுவது, ஏனென்று சொன்னால் அப்படி அங்கே அவள் சென்றவுடனே என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், அதாவது மூளை, அதாவது மூளையும் மூளை உப்பு அறியாதது என்னும் மூதுரையும் இழலே. அதாவது மூளை என்று சொன்னால் இங்கே காம்பு இல்லாத அகப்பை என்று பொருள். இந்த அகப்பை உப்பு என்று சொன்னால் சுவை என்று பொருள். ஆக இந்த அகப்பையை உள்ளே விட்டு நாம் கலக்கினோம் என்று சொன்னால் அந்த அகப்பைக்கு அந்த உணவில் உப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியுமா, தெரியாதல்லவா. அதுபோல இவளுக்கு
அந்த காம எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று கூட தெரியாத இந்த பருவத்திலே இவள் என்ன செய்கின்றாள், ஆழியான் என்னும் ஆழ மோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி. ஆக என் மகளோ அகப்பையானது சுவையை உணராது என்று வழங்குகின்ற பழமொழிக்கு ஏற்றவளாக இவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னுகின்றால், ஒருவராலும் நிலை கொள்ள முடியாத அந்த நிலையிலே இவள் அங்கே ஆழியான் ஆக சக்கரத்தை உடையவனாகிய எம்பெருமானாகிய அந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை கொள்ள முடியாத, அதாவது மோழையில் பாய்ச்சி என்று சொன்னால் ஆக நிலை கொள்ள முடியாத அந்த, அதாவது நீருக்குள் மூழ்கியவளாக, ஆற்றிலே மூழ்கியவளாக, காதல் வயப்பட்டவளாக இவள் இவளை கொண்டு போய் அந்த தோழிமார்கள் செய்து விட்டார்களே என்பதாக இந்த தாய் இங்கே சொல்லுகிறாள். ஆக ஏழை பேதை ஒரு பாலகன் வந்து என் பெண்மகளை எழுகி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன், அழியான் என்னும் ஆழமோழையில் என்றால் ஆழமான நீர்நிலை என்று பொருள், பாய்ச்சி அகப்படுத்தி மூளை உப்பு அறியாதென்னும், அதாவது மூளை என்று சொன்னால் இங்கே அகப்பை, அகப்பை எப்படி உப்பு அறியாத சுவை அறியாதோ அதுபோல மூதுரையும் இழலே, இவளுக்கு அந்த காம எண்ணம் தெரியக்கூடிய அளவுக்கு கூட இவள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லையே. அப்படி இருக்க இவள் திருமால் மீது மிகுந்த அந்த உயர்ந்த காதல் வயப்பட்டு நிற்கின்றாளே, காரணம் இந்த தோழிமார் செய்த சூழ்ச்சியாகத்தான் இருக்கக்கூடும் என்று ஒரு தாய் சொல்வது போல பெரியாழ்வார் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்து ஐந்தாவது பாசுரம். நாடும் ஊரும் அறியவே போய் நல்ல துழாய் அலங்கல் சூடி நாராயணன் போமிடமெல்லாம் சோதித்து உழிதர்கின்றாள் கேடு வேண்டுகின்றார் பலருள் கேசவன் அடி பாடு காவல் இடுமின் என்றென்று பார் தடுமாறினதே என்று சொல்லுகிறார். இந்த ஐந்தாவது பாசுரம் நாடும் ஊரும் அறியவே போய் நல்ல துழாய் அலங்கல் சூடி. ஆக இவள் அந்த நாராயணன் மீது மறைமுகமான காதல் கொண்டாள் இல்லை என் மகள், அவள் எல்லோருக்கும் தெரிய மாதிரியே என்ன செய்கின்றாள், இந்த நாடும் அந்த ஊரும் எல்லாம் தெரிந்து கொள்வது போலவே அந்த நாராயணன் அணியக்கூடிய அந்த துளப மாலை இருக்கிற துளசி மாலை, அந்த மாலையை சூடிக்கொண்டு நாராயணன் எங்கெல்லாம் போகின்றானோ அங்கெல்லாம் இவள் என்ன செய்கின்றாள், அவனை தேடிக்கொண்டே செல்கிறாள். ஆக ஆக கேசவன் அடி பாடு காவலிடுமின், ஆக அதாவது எனக்கு துன்பம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற சிலர் ஊரார் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இங்கே பார்மா உன்னுடைய பெண்ணை கொண்டு போய் அந்த கேசவன் இருக்கிறானே அவனுடைய காவலிலே கொண்டு போய் விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுகிறார்களே என்றால் என்ன பொருள், ஒரு பெண்ணை ஆணல்லவா பெண் கேட்டு வர வேண்டும், பெண் கேட்டு வந்த பின்னல்லவா அவளை மனம் முடித்து தருவது மரபு, அப்படி இருக்க இவளே அந்த ஆடவனை தேடிக்கொண்டு செல்கிறாள் என்று சொன்னால் நான் என்ன சொல்வது, ஆக இது ஒரு தடுமாற்றம்தான் என்று சொல்லி ஒரு தாய் சொல்வதாக இந்த பாடலை அருளியிருக்கிறார் பெரியாழ்வார். ஆக நாடும் ஊரும் அறியவே போய் நல்ல துழாய் அலங்கள் சூடி நாராயணன் போமிடமெல்லாம் சோதித்து உழிதருகின்றாள் கேடு வேண்டுகின்றார் பலருள் கேசவன் அடிபாடு காவலிடுமின் என்றென்று பார் தடுமாறினதே என்று சொல்லுகிறார். ஆக இப்படி தடுமாற்றம் உடையதாக இருக்கின்ற சூழ்நிலையில் என்னை ஆக்கிவிட்டாள் என் மகள் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து ஆறாவது பாசுரம். பட்டம் கட்டி பொன் தோடு செய் பெய்து பட்டம் கட்டி பொன் தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு என்னோடு இருக்கல் உராள் பொட்டப்போய் புறப்பட்டு நின்று இவள் பூவைப்பூவண்ணா என்னும் வட்டவார்குழல் மங்கையீர் வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மால் உருகின்றாளே என்று சொல்லுகிறாள். அதாவது அவள் சிறுமியாக இருப்பதனாலே தாய் இத்தனை ஆபரணங்களையும் அணிந்து அழகு பார்க்கிறாள். அப்படி அழகு பார்த்து கூட அவள் தன்னுடைய தாயோடு இருப்பதை விட்டுவிட்டு என்ன செய்கின்றாள் என்றால் அந்த கண்ணனையே தேடிச் செல்கிறாள் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். ஆக தன்னுடைய குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்கிறாளாம் அந்த தாய், பட்டம் கட்டி என்று சொன்னால் நெற்றியிலே பட்டத்தை கட்டிவிட்டு
அடுத்து பொன் தோடு பெய்து காதிலே பொன்னால் செய்யப்பட்ட அந்த தோட்டினை அணிவித்து அடுத்து பாதத்திலே பாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணிகலனையும் சிலம்பு என்று சொல்லக்கூடிய அணிகலனையும் அணிவித்து மிகவும் விருப்பமாக நான் அவளை வளர்க்கிறேன், இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு. ஆக மிக விருப்பத்தோடு வளர்த்தவளாகிய எனக்கு என்னோடு இருக்கள் ஒரு ஆள். ஆக என்னோடு அந்த குழந்தை பேதைப்பெண் என்னோடு அவள் இருக்க விரும்புவது இல்லை. ஆக அவளுக்கு நான் என்ன செய்கிறேன், பட்டம் கட்டுகிறேன், பொன்தோடு அணிகின்றேன், அவள் காலிலே பாடகமும் சிலம்பும் அணிகின்றேன், மிக விருப்பத்தோடு அவளை வளர்க்கின்றேன். அப்படியிருந்தும் அவள் என்னோடு இருக்க மாட்டாமல் புட்ட போய் புறப்பட்டு மிக வேகமாக புறப்பட்டு போய் பூவைப்பூ வண்ணா என்னும் ஆக காயாம்பு மேனி போன்ற காயாம்பு போன்ற மேனியை உடைய ஆக நிறத்தை உடைய கண்ணனே என்று சொல்லி வட்டவார்குழல் மங்கை மீர் இவள் மால் உருகின்றாளே. ஆக அழகான பெண்களே இவள் என்ன செய்கின்றாள் என்றால் கண்ணனிடம் பித்து கொண்டு போய் அலைகின்றாள். மால் என்று சொன்னால் இந்த இடத்துல பித்து. ஆக பித்து என்பது இங்கே பக்தி. ஆகையினாலாம் கம்பர் சொல்லுவார், பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் நேரடியான ஒரு பொருளை நாம் காணக்கூடாது. அதுதான் இங்கே சிறப்பு. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு இளமை பருவத்து பெண் அப்படியே காதல் வயப்பட்டு போய் இந்த மானுட காதல் போல இதை நினைக்கக்கூடாது. இந்த காதல் எப்படி என்றால் இது ஒரு பக்தி. ஆக பக்தி வயப்பட்டு ஒரு பெண் இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் இங்கே ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி சொல்லுகிறார்களே தவிர, இங்கே மானுட காதலை முற்றிலும் மறந்து விடுங்கள். அந்த வாய்பாடு சங்க இலக்கிய வாய்பாட்டை அப்படியே கொண்டு வந்து பக்தி இலக்கியத்தில் சேர்க்கிறார்கள். காரணம், இது ஒரு வகையான வளர்ச்சி. எப்படி என்று சொன்னால், சங்க காலத்தில் ஒப்பாறு மிக்காறு மற்ற ஒரு தலைவனும் தலைவியும் தம்முள் கலந்த இன்பம் பிறர்க்கு புலப்படாதவாறு தம்முடைய காதலை உள்ளத்துக்குள்ளே வைத்து அந்த அகப்பொருள் மரபு செய்திகளிலே அவர்கள் பல்வேறு விதமாக விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே சொல்லும் பொழுது தலைவனுடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ சொல்லக்கூடாது என்று சொல்லி அங்கே இலக்கணமே இருக்கிறது. மக்கள் முதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் குழப்பறார் என்றே இருக்கிறது. ஆனால் அந்த வாய்பாடு அந்த இலக்கணத்தை சிலவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு சிலவற்றை புறந்தள்ளி அந்த வாய்பாடு இருக்குமாறு ஆண்டவனை பண்ணி பண்ணி புகழ்ந்து புகழ்ந்து இந்த ஆழ்வார்கள் ஆழங்கால் பட்டு பக்தியிலே செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த சொற்களுக்கெல்லாம் நாம் நேரடியாக அந்த பொருள் என்று எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே அது பக்தி வயப்பட்ட நிகழ்வு, பக்தி வயப்பட்ட பேச்சு. ஆக அந்த பக்தி வயப்பட்ட பேச்சு என்பது இங்கே வெறும் மானுடக்காமம் போல் வந்தது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்து ஏழாவது பாசுரம், பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள், கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோள்கழிந்தான், மூழையாய் கேசவா என்றும் கேடிலே என்றும் கிஞ்சுகவாய் மொழியாள் வாசவார்குழல் மங்கைமீர் இவள் மால் உருகின்றாளே என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்லுகிறார், மங்கைமார்களே என்று சொல்லி பெண்களை பார்த்து பேசுகிறாள். ஆக மங்கைமீர் பெண்களே மங்கைமார்களே, அதாவது அடியே, அதாவது தன்னை சொல்லுகிறாள், தாயாகிய தன்னை பார்த்து நான் பெண்தன்மையை உடையவளான அறியாமையை உடையவள் என்று சொல்லுகிறார். ஆக பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன். ஆக இவற்றை பற்றியெல்லாம் பேசக்கூட தெரியாத ஒரு, அதாவது அச்சமுருகின்ற, அச்சமும் நாடம் மடனும் முந்துருத்த நிச்சமும் பெண்பார்க்குரிய என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பேதைத்தன்மையுடைய பெண்மையாக இருக்கின்ற தாயாகிய நான் பேதை இவள், இவளோ பேதை பருவத்து பெண் இவள் என் மகள், அவள் என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், சிறிதும் கூசமின்றி என்றால் சிறிதும் கூச்சம் இல்லாமல் நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் மூளையாய். அதாவது பிற பெண்கள் முன்னே சென்று என்ன செய்கின்றாள், அதாவது எப்படி தாய்க்கு அடங்கி நிற்பதிலும் தவறாமல் இருக்கின்ற பிற பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் முன்னாலே போய் நின்று
அதாவது எது போல இருக்கிறாள் என்று சொன்னால் மூழையாய். மூழை என்பது ஏற்கனவே அகப்பை என்று சொன்னேன். அது எப்படிப்பட்ட அகப்பை என்று சொன்னால் கோல் கழிந்தான் மூழையாய் என்றால், ஆனால் அகப்பைக்கு ஒரு காம்பு ஒன்று இருக்கும். அந்த காம்பை மேலே கையில் பிடித்து கொண்டு அப்புறம் அந்த அகப்பையை உள்ளே கிண்ட வேண்டும். ஆக இது காம்பு இல்லாத ஒரு மூழையைப் போல. ஆக என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், கோல் விட்டு நீங்கிய அகப்பை போல என்னோடு உறவற்றவளாக நீங்கிவிட்டாளே. ஆக அந்த காம்பை நீக்கிவிட்டால் அந்த அகப்பை என்ன செய்துவிடும், உள்ளே மூழ்கிவிடும். அதை எடுப்பதும் கடினம் இல்லையா, ஏனென்றால் அவ்வளவு வெப்பம் இருக்கும் அல்லவா. அந்த வெப்பத்திலே அந்த அகப்பையை போட்டு கிண்டும் பொழுது அந்த காம்பு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அகப்பையாலே அதை கிளற முடியும். அந்த காம்பு எடுத்துவிட்டால் உள்ளே இருக்கின்ற அந்த ஓட்டினாலே அதை கிளற முடியாது. ஆகையினாலே இவள் என்ன செய்து விட்டாள், காம்பில்லாத மூளை போல என்னோடு உறவற்றவளாய் கேசவனே என்று சொல்லியும் அழிவற்றவனே என்று சொல்லும், கேடு இலி என்றால் அழிவற்றவனே என்றும் கிஞ்சுக வாய்மொழியால் கிளி போன்ற மொழியிலே அவள் பேசுகிறாள். மேலும் இவள் கண்ணனிடம் என்ன செய்கின்றாள், மால் உருகின்றாளே பித்தேறி போய் நிற்கின்றாளே என்று சொல்லி தன்னுடைய பெண் குழந்தையின் தன்மையை ஒரு தாய் சொல்வதாக சொல்லுகிறாள். இதெல்லாம் பக்தர்களுக்கு இயல்பான ஒன்று. ஆகையினாலேதான் நாவுக்கரசு பெருமான் கூட ஒரு பாடலில் சொல்லுவார், ஓம்பினேன் கூட்டை வாழ உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூழை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பலபலனைக்கின்றேனே ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே என்று சொல்லி தம்முடைய நிலையை அவர் அங்கே சொல்லுகிறார். அவள் அதுபோல இங்கே காம்பில்லாத ஒரு மூளை அகப்பையைப் போல இவள் தாயை விட்டு பிரிந்து கேசவனே என்றும் கேடில் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அடுத்து எட்டாவது பாசுரம், காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளைகுழுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்புதற்றும் மாறில் மா மணிவண்ணன் மேலிவள் மாலுருகின்றாளே என்று சொல்கிறார். இந்த பெண் என்ன செய்கிறார் என்றால், பொன்னாலான காரை, காரை என்பது ஒரு வகையான பதக்கம், ஆக தங்கத்தாலான பதக்கத்தை தன் கழுத்திலே அணிந்து கொள்கிறாள். காரை பூணும் பூண்ட அந்த காரை என்று சொல்லக்கூடிய அணுகளை அணிந்தவள் என்ன செய்கிறாள், கண்ணாடி காணும் பின்னு தன்னுடைய அழகை கண்ணாடியிலே பார்த்து கொள்கிறாள். ஆக நாம் அழகாக இருக்கிறோமா, இந்த திருமாலுக்கு பொருத்தமாக இருக்கிறோமா என்று அந்த குழந்தை பார்த்து கொள்கிறாளாம். ஆக இதை பெரியாழ்வார் சொல்லும் பொழுது அப்படியே தன்னுடைய குழந்தை ஆண்டாள் நாச்சியார் செய்த செய்கையை அவர் படியெடுத்து சொல்வது போல இது அமைந்திருப்பதை கண்டு நம்மால் ஆச்சரியப்பட வைக்கிறது, நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்படிப்பட்ட பாடலாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆக என்ன செய்கிறாள், பொன்னாலான அணிகளினை தன்னுடைய கழுத்திலே பூட்டிக் கொள்கிறாள், தன்னுடைய அழகை கண்ணாடியிலே பார்த்து கொள்கிறார். பிறகு தன் கை வளையல்களை அசைக்கிறாள், கையில் வளைகுலுக்கும் கையில் உள்ள வளையல்களை குலுக்குகிறாள். கூரை உடுக்கும், கூரை என்றால் புத்தாடை, புத்தாடையை இவள் அழகாக உடுத்திக் கொள்கிறாள். அடுத்து என்ன செய்கிறாள் தெரியுங்களா, அயர்க்கும் என்று சொல்லுகிறாள். அதாவது என்ன செய்கின்றன்னா, அவர் அதாவது மையல் கொண்டவள் போல அயர்ச்சி அடைபவளாக அவள் இருக்கிறாள். தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும், அதாவது சிவந்த கோவை பழம் போன்ற தன்னுடைய வாயை மேலும் மேலும் செம்மையாக்குவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதுபோல அந்த வாயை திருத்துவாள். ஆக அழகு செய்கின்றாள். தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திறம்புதற்றும், அவள் மேலும் 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 அவள் மனதிலே அந்த சோர்வு நீங்கிய பின்னாலே ஆயிரம் பேரை உடைய அந்த கண்ணபிரானுடைய பெயரை சொல்லி பிதற்றி கொண்டிருக்கிறாள். மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாளே, எப்பொழுதும் மாற்றமில்லாத அந்த நீல மணிவண்ணன் இருக்கிறானே அவன் மேல் இந்த பேதையாகிய பெண் மயக்கு அதா பித்தேறி போய் நிற்கின்றாள் என்று சொல்லி இங்கே நாம் காண முடிகிறது. அடுத்து ஒன்பதாவது பாசுரம், கைத்தலத்துள்ள மாடழிய கண்ணாலங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் செய்தலை தலை எழு நாற்றுப்போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தடமுகில் வண்ணன் பக்கல் வளர விடுமின்களே என்று சொல்லுகிறார். அந்த தாயானவள் தன்னுடைய பெண் குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறாளாம்.
கைத்தளத்து உள்ள மாடு, மாடு என்றால் செல்வம் என்று பொருள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை என்ற திருக்குறளிலும் மாடு என்ற சொல் செல்வம் என்ற பொருளிலே வந்திருப்பதை நாம் காணலாம். ஆக கைத்தளத்து உள்ள மாடு அழிய என் கையிலே இருக்கின்ற செல்வமெல்லாம் நீங்குமாறு கண்ணாலங்கள் செய்து, கண்ணாலம் என்று சொன்னால் இவளுக்கு வேண்டிய மங்களச் செயல்களை எல்லாம் நான் செய்தேன். ஆக மங்களச் செய்தல் என்று சொன்னால் பிறந்த குழந்தைக்கு முடி எடுத்து அதற்கு காது குத்து செய்கின்ற செலவு, இப்படி ஒவ்வொரு செலவாக மங்களச் செலவுகள் எல்லாம் நான் செய்து இவளுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து நான் செலவு செய்தேன். ஆனால் இனி அவள் என்ன நான் சொல்வதை கேட்பதாக எனக்கு தெரியவில்லை. இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும்? ஆக வாணிபம் என்ற சொல்லுக்கு எங்கே பயன் என்று பொருள். ஆக என்னுடைய பேச்சுக்கு உட்படாத இவளை நான் வைத்து கொண்டிருப்பதனால எந்த ஒரு பயனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆக பயன் உண்டாகாமல் போய்விடுவதும் அல்லாமல் எனக்கு வடுப்படுத்தும், அது துன்பத்தையும் எனக்கு ஏற்படுத்தும். ஆகையினாலே பக்கத்தில் இருக்கின்ற பெண்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், ஆக ஒரு உழவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உழவன் முதலிலே என்ன செய்வான் என்று சொன்னால், வயலிலே விதை விதைத்து நாற்றாக அது நாற்றங்காலில் வளர்ப்பான். பிறகு அந்த நாற்றங்காலில் இருக்கின்ற அந்த நாற்று பயிர்களை எடுத்து கொண்டு போய் வேற்றிடத்திலே தானே நடுவான். ஆகையினாலே இவள் நாற்று போல உன்னிடத்து வளர்கிறாள், இவளுக்கோ திருமால் மேல் மயக்கம் இருக்கிறது. ஆகையினாலே நீ அந்த திருமாலுக்கே கொண்டு போய் அவனிடத்து ஒப்படைத்து விடேன் என்று சொல்லுகிறார்கள். ஆக செய்தலை தலை எழு நாற்று போல், செய் என்றால் வயல் என்று பொருள். வயல் தலை என்று சொன்னால் இடம். ஆக வயலிடத்து இருக்கின்ற நாற்று போல இவள் இருக்கிறாள். ஆகையினாலே செய்வன செய்து கொள்ள மைத்தடமுகில் வண்ணன் பக்கல் வளர விடுமின்களே. ஆகையினாலே இவள் ஒரு நாற்றாக இருக்கின்றவரை என்னால் வளர்த்தாயிற்று, இவளோ அங்கே திருமால் மீது மையல் கொண்டு நிற்கின்றாள். ஆகையினாலே எப்படி அந்த நாற்றை பிடுங்கி வேறிடத்திலே நடுவார்களோ அதுபோல இந்த முகில் நிறத்தை உடைய, அதாவது மழை மேகம் போன்ற நிறத்தை உடையவனும் மை போன்ற நிறத்தை உடையவனுமாகிய கார்மேக வண்ணன் இருக்கிறானே, அவனிடம் சென்று இவளை விட்டு விடுங்கள் என்று ஒரு தாய் சொல்வதாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அடுத்து 10வது பாசுரம். பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணி, பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணி, நம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க, இவளும் ஒன்று எண்ணுகின்றாள். மருத்துவ பதம் நீங்கினாள் எனும் வார்த்தை படுவதன் முன் ஒருப்படுத்து இடுமின் இவளை உலகளந்தானிடக்கே என்று சொல்லுகிறாள். இதுவும் சென்ற பாசுரத்திலே சொன்னது போன்ற ஒரு செய்திதான். அதாவது என்னுடைய மகளாகிய இந்த சிறுமியை பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்து, அதாவது என்னால் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியான காரியங்களெல்லாம் செய்து முடித்து பேணி நம் இல்லத்துள்ளே, அவளை நான் பேணி வளர்த்து நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தும் கூட, ஆக பெருத்த கண்ணாரங்கள் செய்து பேணி நம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி, ஆக நம்முடைய வீட்டிலேயே இவளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல்வேறு வகையான அந்த விழாக்களை எல்லாம் செய்து நம்முடைய வீட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதி இருக்கிறேன். ஆனால் இவளோ வேறொன்றை நினைக்கிறாள், இவளும் ஒன்று எண்ணுகிறாள், இவளோ வேறொன்றை நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள் என்றால், நானோ வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவள் சிறுமி என்று நினைக்கிறேன், அவளோ அந்த மாலவனாகிய இறைவனுக்கு ஆட்படுவேன் என்கிறாள். ஆக நான் என்ன செய்வது? ஆகையினாலே ஒரு அழகான உவமையை இங்கே பயன்படுத்துகிறார். மருத்துவ பதம் நீங்கினாள் என்று வார்த்தைப்படுவதன் முன் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது சித்த வைத்தியத்திலே என்ன செய்வார்கள் என்றால், லேகியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்வார்கள். அந்த லேகியம் செய்யும் பொழுது அதில் பல்வேறு விதமான மூலிகை, அடுத்து இனிப்பு பொருள், இவற்றையெல்லாம் சேர்ந்து கலக்கும் பொழுது அந்த பதம் சிறிதும் மாறிவிடாமல் இருக்க வேண்டும். அந்த அதாவது நெய்,
முதலியவற்றையெல்லாம் சேர்த்து, தேன் முதலியவற்றையெல்லாம் சேர்த்து அந்த லேகியம் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்தை செய்யும் பொழுது சிறிய கொஞ்சம் பதம் நீங்கினாலும் அந்த மருந்து பயனில்லாமல் போய்விடும். ஆகையினால அந்த மருத்துவ துறையில் இருப்பவர்கள் மருந்தை எப்படி பதம் பார்த்து அந்த மருந்தை ஆயத்தப்படுத்துவார்களோ அதுபோல இவள் அந்த நிலைக்கு வந்த பின்னாலே இவளை நான் அந்த மருத்துவன் எப்படி பதம் பார்த்து அந்த மருந்தினை அங்கே சட்டியிலிருந்து எடுப்பானோ அதுபோல இந்த ஊராரெல்லாம் இவள் அந்த பக்குவம் அடைந்த நிலையில் இருக்கிறாள். ஆக இறைவனை சென்று அடைகின்ற பக்குவமுடைய நிலையில் இருக்கிறாள். ஆகையினாலே இவளை என்னிடம் இனிமேல் வைத்து பயனில்லை. ஆகையினாலே இவளை கொண்டு போய் உலகளந்தானிடைக்கே உருப்படுத்திடுமின். ஆக இந்த மூ உலகையும் அளந்த வாமணனாக வந்து திருவிக்கிரமனாக மாறி இந்த மூ உலகம் அளந்த பெருமான் இருக்கிறானே, உலகளந்த பெருமான், அந்த பெருமானுக்கே கொண்டு போய் இவளை உருப்படுத்து இடுமின், அவளோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி மற்றவரிடம் சொல்வதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். ஆக தாய் மனமிறங்கி சுற்றத்தாரிடம் சொன்னதாக இந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார். அடுத்து 11வது பாசுரம், பயன் சொன்ன பாசுரம். ஞாலம் முற்றும் உண்டு ஆள் இலைத்துயில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனல் என்று தாய் உரை செய்ததனை கோலமார்பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே என்று சொல்லி முடிக்கிறார். ஞாலமுற்றும் உண்டு, ஆக உலகம் முழுமையும் தன் வயிற்றுக்குள் அடக்கி ஆள் இலை துயில் நாராயணனுக்கு, ஆலை இலையிலே துயில்கின்ற அந்த நாராயணனாகிய மூர்த்திக்கு இவள் என் மகள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று. ஆக அவன் மீது மயக்கம் கொண்டு அவன் மீது பித்து பிடித்து மகிழ்ந்தாள் என்று சொல்லி தாய் உரை செய்ததனை, ஒரு தாயானவள் உரை செய்தாள் என்பது போல அடியேன் கூறிய இந்த கூற்றுகளை, கோலம் ஆர் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன், ஆக அழகு மிகுந்த சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற, ஆக புதுவை என்று சொல்லக்கூடிய அந்த திருவில்லிபுத்தூரில் இருக்கின்ற விட்டு சித்தனாகிய அடியேன் சொன்ன மாலை பத்தும், இந்த பாமாலைகளாகிய இந்த பாசுரங்கள் பத்தும் வல்லவர்கட்கு இல்லை வருதுயிரே, இவர்களை யாரெல்லாம் இதை சேவித்து மகிழ்கிறார்களோ, யாரெல்லாம் இதை உருகி உருகி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. அவர்கள் அனுபவிப்பதற்கு, அதாவது இறை இன்பம் ஏற்படும் என்று சொல்லி முடிக்கின்றார். இது பயன் சொன்ன பாசுரம். ஆக ஞாலமுற்றும் உண்டு ஆலியலை துயில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரையை செய்ததனை கோலமார் உழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சுத்தன் சொன்ன மாலை பத்தும் வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. ஆக இந்த பாசுரங்களை பயிலுவோம். இந்த பாசுரங்களை பயின்று நமக்கு வருகின்ற துன்பங்களையெல்லாம் நீக்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.